This video is contribution to SFD 2020 week look 50. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஷெல் ப்ரோகிராமிங், பேஷ் ஸ்கிரிப்டிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஷெல் ப்ரோகிராமிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேஷ் பிஏஎஸ் ஸ்கெச், பேஷ்னா பவுனி அகைன்ஸ்ட் ஷெல். ஷெல் ஷெல்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இதுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன், ஃபைல் டைப்போட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா எஸ்கெச்சின் முடியும், ஓகேங்களா. டாட் எஸ்கெச்ன்றது ஃபைல் டைப்போட எக்ஸ்டென்ஷன். இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் ஷெல்ஸ் இருக்குது. கான் ஷெல்ஸ், பவுனி ஷெல்னு கூட ஒன்று இருக்குது. பவுனி அகைன் ஷெல் நம்ம பார்க்க போகிறோம். ஓசிக்ஸ் ஷெல் இந்த மாதிரி நிறையா இருக்குது, ஓகேங்களா. இப்போ இதில் எப்படி பண்ணுறது, ஒரு ஃபைலுக்குள்ளே எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் தெரியும், இருக்கிறது வந்து ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமெண்ட் எக்கோ, ஓகேங்களா. இதையே ஒரு ஃபைலுக்குள்ளே ரைட் பண்ணி அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதே ஃபங்க்ஷனை ஸ்கிரிப்டிங் மோடில், இது இன்ட்ராக்டிவ் மோடில் நடக்குது. அதேமாதிரி ஸ்கிரிப்டிங் மோடில் எப்படி நடக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ டெஸ்ட்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், டெஸ்ட் ஒன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், ஓகேங்களா. டச் கமெண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. ரீட் ரைட்டு ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த ஃபைல் சப்போர்ட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ நான் இதை வந்து மோடாக மாற்றுறேன், ஏன்னா நமக்கு வந்து ஷெல் ப்ரோக்ராமிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், அந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது எக்ஸிக்யூட் ஆகாது. நான் ட்ரை பண்ணி கூட காட்டுறேன், பார்த்தீங்களா. ஃபைல் இருக்குது ஆனால் எக்ஸிக்யூட் ஆகலை, ஓகேங்களா. எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் இருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சிஹெச் மாட் ப்ளஸ் எக்ஸு டெஸ்ட்ன்ற ஃபைலுக்கு எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் இருக்கும், ஓகேங்களா. எக்ஸிக்யூஷன் இருக்குது. டாட் லாஸ்ட் போட்டு டெஸ்ட்ன்னு போட்டிங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகுது, பட் ஆனால் அதில் எந்த ஒரு கமெண்ட்ஸும் இல்லை, அதனால் அதை எதுவும் ரிட்டர்ன் பண்ணல, ஓகேங்களா. இப்போ நான் அந்த ஃபைலை வந்து நேனோ கமெண்ட் யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறேன். இப்போ எல்லா பேஷ் ப்ரோக்ராமையும் ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் லைன் இருக்கும், இதான் அந்த கமெண்ட் லைன். இதை வந்து நமக்கு அப்புறம் யாராவது அந்த ஃபைல் எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு புரியணும் இது வந்து எந்த ஷெல்லில் ஒர்க் ஆகுது. நிறைய டைப்ஸ் ஆஃப் ஷெல் இருக்குது, அதில் எந்த ஷெல்லில் பர்டிகுலராக ஒர்க் ஆகுதுன்றது புரியணுன்றதுக்காக இதை போடுவாங்க. இப்போ பின்னுனா ரூட் டைரக்டில் பைனரி ஃபைல்ஸ் இருக்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதாவது டைரக்டரி இருக்கும். அந்த டைரக்டரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பேஷ்ன்ற ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைல் தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுது அப்படின்றது. இது ஆக்சுவலாக கமெண்ட் லைன் தான், ஹேஷ் போட்டால் கமெண்ட் லைன் ஹேஷ். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹேஷ் பேங்க் சொல்லுவாங்க, ஹேஷ் பேங்க் ஹச்ஏஎஸ்ஹெச். அப்படி இல்லைன்னா ஷி பேங்க், இல்லைன்னா ஷா பேங்க்னு சொல்லுவாங்க. இது ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் தான், ஓகேங்களா. ரெஃபரன்ஸ் தான், ஹேஷ் போட்டிங்கன்னா அது வந்து கமெண்ட் லைனாக மாறிடும், ஓகேங்களா. அதேமாதிரி நீங்கள் நார்மலாக லினக்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் அப்படியே ரன் பண்ணலாம். எப்படின்னா சிடி அப்படின்னு போடலாம், சேஞ்ச் டைரக்டரி உங்களுக்கு தெரிஞ்சால், என்ன டைரக்டரி அந்த இதில் இருக்குதுன்னு தெரிஞ்சால் போடலாம். பிடபிள்யூடி சிடி, இப்போ சிடி வந்து நம்ம ஃபோல்டர் நேம் தெரியணும், ஓகேங்களா. அப்போ தான் போட முடியும், மற்றபடி போட முடியாது. இல்லைனா எஸ் எல்எஸ் போடலாம், அதேமாரி டேட், ஓகேங்களா, கேலண்டர், ஓகேங்களா. இந்த மாதிரி நான் சம் கமெண்ட்ஸ் போட்டிருக்கேன், இதை சேவ் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ நான் அது ரன் பண்ணுறேன், ஓகேங்களா. இந்த ஃபைலை ரன் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட கமெண்ட்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக எக்ஸிக்யூட் ஆகிடுது. இது வந்து பிடபிள்யூடி ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்ட்ரி, இது வந்து லிஸ்ட்டு ஃபைல்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டு, அதாவது டேட்னா டைமு எல்லாம் சேர்ந்து வந்துடும். இது கேலண்டர், ஓகேங்களா. இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் எக்கோ யூஸ் பண்ணி ப்ரிண்ட் பண்ணுவாங்க. வேல்யூஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ப்ரிண்ட் பண்ணலாம், ஓகேங்களா.
பிரிண்ட் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி. கண்ட்ரோல் கண்ட்ரோலெக்ஸ். இப்போ நம்ம அந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணதும் நம்ம அதுக்குள்ளே எக்கோ பிரிண்ட் வேல்யூஸ்ன்னு போட்டது அது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து வேரியபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், ஒரு நம்பர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு நான் 10 கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன். பி இஸ் ஈக்குவல் டு சம் ஆல்ஃபாபெட்ஸ் கொடுக்குறேன், பிசிடி இந்தமாதிரி ஆல்ஃபாபெட்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணும்போது ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு இந்தமாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேரியபிள் வேணுமோ அதை டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது எங்கேயே யூஸ் பண்ணுறோன்னா நம்ம டாலர் சிம்பிள் போட்டு யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ப்ரிண்ட் பண்ணுறதுக்கும் அதான் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா எக்கோ டாலர் ஏ, டாலர் சிம்பிள் போட்டு இப்போ நான் ஏ போடுறேன், எக்கோ டாலர் சிம்பிள் போட்டு பி போடுறேன். ஓகேங்களா, இப்போ நான் அதை சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். அந்த கமெண்ட்ஸ் இருக்குது, செக் பண்ணேன், இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் ஆகிருக்கு, தெரியுதுங்களா, 10 ABCD இது ரெண்டும் பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம எக்கோ பண்ணியிருக்கோம், எக்கோனா பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த வேல்யூஸை. ஓகேங்களா, ஏன்றதில் அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணும்போது டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, வேரியபிள்ஸ்லாம் எங்கே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இன்புட்டை எப்படி ரீட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு இன்புட்டை எப்படி ரீட் பண்ணுறது. இப்போ அந்த ஃபைலை எடிட் பண்ணுறேன். எப்படி ரீட் பண்ணுறதுன்னா ரீடுன்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட்டு ரீட் வந்து இப்போ நான் ஏ கொடுப்பேன். ஓகேங்களா, இப்போ எக்கோ அந்த ஏவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு இன்புட்டை வாங்கி அதை வந்து பிரிண்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சம்திங் டைப் பண்ண, ஏபிசிடி டைப் பண்ணனா அதே திரும்ப அதை நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டு செகண்ட் வந்து ப்ரிண்ட் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இதிலே நீங்கள் என்ன நினைங்கன்னா நம்ம வந்து யூசருக்கு ஒரு டேட்டா சொல்லணும், அதாவது எப்படி என்னத்தை நீங்கள் ப்ரிண்ட் பண்ண போகிறீங்கன்றத சொல்லணும். சம் மெசேஜ் நீங்கள் சொல்லணும்னா -p கமெண்ட் யூஸ் பண்ணலாம். -p ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் டபுள் கோட்ஸுக்குள்ளே யூசருக்கு என்ன விஷயத்தை சொல்லணுமோ அதை சொல்லலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா சம் மெசேஜ்னே டைப் பண்ணுறேன், மெசேஜ் கோலன் போட்டு இப்போ கண்ட்ரோல் கண்ட்ரோல் எக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து கேட்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஹலோன்னு சொல்கிறேன், ஹலோன்னு சொல்லி டைப் பண்ணுறேன், ஹலோ. ஓகேங்களா, அது வந்து பிரிண்ட் ஆகுது, தெரியுங்களா. இதே மாதிரி பிரிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதை பிரிண்ட் பண்ணுறது இல்லை அதை வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுறது, அதை மேனிப்புலேஷன் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரித்மெட்டிக் பார்ப்போம். இதில் இன்புட்டில் வாங்குறது அரித்மெட்டிக், அரித்மெட்டிக்னா அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி விஷயத்தை பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூசர்கிட்ட ஒரு வேல்யூ வாங்க போகிறேன், ஃபஸ்ட்டு வேல்யூ. ஓகேங்களா, ஏன்றதில் அதை ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா, ரீட் -p செகண்ட் வேல்யூ. இதை நான் என்ன பண்ணுறேன்னா bன்றதில் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஆட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து எக்கோ பண்ணுறேன், நான் என்ன சொல்லியிருக்கேன் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலான்னு. இதுக்கு சின்டாக்ஸ் என்னென்னா டாலர் சிம்பிள்
பேரன்திசிஸ் ரெண்டு போட்டுட்டு இன்னும் ரெண்டு பேரன்திசிஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். உள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான வேல்யூஸை போடணும். ஏ பி ஏ ப்ளஸ் பி இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நம்ம வெளியே பேரன்திசிஸ் போட்டதுனால உள்ளே போட தேவையில்ல. ஓகேங்களா, வெளியே ஓவராலாக போட்டதுனால உள்ளே போட தேவையில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணி இது ப்ரிண்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நான் வந்து 10 கொடுக்குறேன், செகண்ட் வேல்யூ வந்து 2 கொடுக்குறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 12 ப்ரிண்ட் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ ப்ரிண்ட் பண்ணும்போது எதாவது மெசேஜ் வேணும்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆன்சர் இஸ் 12. ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்பேஸ் விடலை, அதான் வேறு எதுவும் இல்லை. டென் ப்ளஸ் 2 12. ஓகேங்களா, இதேமாரி மற்ற இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். சேம் இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம்னா எக்கோ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி சப்ராக்ஷன் சம் அடிஷன். ஓகேங்களா, இது வந்து மல்டிப்ளிகேஷன். டிக் பி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டிவிஷன் கலர் சிம்பிள். இந்த சிண்டாக்ஸ் வந்து கரெக்டாக நான் வச்சுக்கணும். ஓகேங்களா, இம்பார்ட்டண்ட்டு. சேவ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். 10 2. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலைஸும் வந்து இதில் வந்திருக்கு. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஓகேங்களா, இந்த மாதிரி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக்ஸ். ஒரு அடிஷன் சப்ராக்ஷன் எப்படி நீங்கள் உள்ளே பண்ணணுன்றது, ஒரு ஷெல் ப்ரோக்ராமிங் ஷெல் ஸ்கிரிப்டிங்கில் எப்படி வந்து அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணணுன்றது. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்கியூமெண்ட்ஸ். ஆர்கியூமெண்ட்ஸ் அதாவது ஒரு ஒரு ஃபைலுக்கு எப்படி ஆர்கியூமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, இதிலே பார்க்கலாம் ஆர்கியூமெண்ட்ஸ் எப்படி அனுப்பி அதை உள்ளே எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதை எப்படி ப்ரிண்ட் பண்ணுறது, அந்த விஷயத்தை பார்க்கலாம். ஓகேங்களா, நான் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் ஆர்கியூமெண்ட்ஸ்னு. ஆர்கியூமெண்ட்ஸ்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் டச் கமாண்ட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, அதேமாரி தான் இதுக்கு வந்து நம்ம எக்ஸிக்யூஷன் பர்மிஷன் தரணும். சிஹெச் மாட் கமாண்ட் யூஸ் பண்ணி ப்ளஸ் எக்ஸ் எக்ஸிக்யூஷனை ஆட் பண்ணுறேன். ஆர்கியூமெண்ட்ஸ் ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நானே யூஸ் பண்ணி நான் வந்து ரைட் பண்ண போகிறேன். இதில் இதில் ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபைலுக்கு என்னென்ன ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் நம்ம ஃபைல் ரன் பண்ணும்போது பக்கத்தில் பக்கத்தில் கொடுக்குறோம்ல, அதான் ஆர்கியூமெண்ட்ஸு. அந்த ஆர்கியூமெண்ட்ஸை அப்படியே ப்ரிண்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எக்கோ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி நீங்கள் ஜீரோ யூஸ் பண்ணிங்கன்னா ஃபைலோட நேம் வரும். எக்கோ டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி 1 2 டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி 2 டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி 3 இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணால் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம். அதை எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் வேணால் ஒரு ஃபைலுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் உள்ளே கேப்சர் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோலோ கண்ட்ரோல் எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் ஆர்கியூமெண்ட்ஸ்ன்ற ஃபைலை. ஓகேங்களா, ஆர்கியூமெண்ட்ஸ்ன்ற ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அங்கே நான் ஒரு 3 கொடுத்தா நினைக்கிறேன், 3 இது கொடுத்துருக்கேன். நான் ஏ பி சி டின்னு கொடுக்குறேன். ஏபிசி நான் டி ஏன் ப்ரிண்ட் ஆகலைன்னா அங்கே மொத்தம் நான் வந்து 0 1 2 3 தான் கொடுத்தேன். ஓகேங்களா, 1 2 3 1 வந்து ஏ,
டூ வந்து பி, த்ரீ வந்து சி. ஓகேங்களா, அந்த டாட்டு ஸ்லாஷ் ஆர்குமெண்ட்ஸ்னு வருது இல்லை, அது பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம். அதாவது டாலர் சிம்பிள் போட்டு ஜீரோ கொடுத்தீங்கன்னா அது ஃபைல் நேமை ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். இதே மாதிரி தான் பைத்தான்லையும் ஜீரோ ஜீரோ வந்து பண்ணோன்னா ஃபைல் நேமாக எடுத்துக்கும். ஏஆர்ஜிவின்னு ஒரு மாடல் இருக்குது, அது அதே மாதிரி தான், அதுலேயும் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, டி அதனால தான் பிரிண்ட் ஆகல. இப்போ டி பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம இந்த இடத்துல எக்கோ ஃபோர்னு போட்டிங்கன்னா டி பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா டி பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா டாட்டு ஸ்லாஷ் வர்றது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ப்ரோக்ராம் வந்து பேஷ் ப்ரோக்ராம் தான். இந்த டாட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி எந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணுவாங்கன்னா பைனரி ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ணுவாங்க. ஓகேங்களா, டைரெக்டாக ரன் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்த டாட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அப்படியே ரன் பண்ணிடலாம். இது வந்து பவுனி ஷெல் பேஷ் ப்ரோக்ராம்ன்றதுனால நம்ம பேஷ்னே கமாண்ட் இருக்குது, பேஷ் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் ஏ பி சி டி யூஸ் பண்ணி அதுக்கு பாஸ் பண்ணேன்னா ஆர்குமெண்ட்ஸ்னு இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டாட் ஸ்லாஷ் வரல. ஓகேங்களா, இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம கஸ்டமைஸ்டு லினக்ஸ் கமெண்ட்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபைல் நேம் தான் கமெண்டாக வரும், அதனால் நம்ம ஃபைல் நேம் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுற மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து டச் கமெண்ட் யூஸ் பண்ணி இ ஃபைல்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா நான் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து ஒவ்வொரு டைம் வந்து நம்ம வந்து ஃபைலை க்ரியேட் பண்ணி அதுக்கு தனியாக வந்து சிஹெச் மாட் எக்ஸிக்யூஷன் மோடு தர வேண்டியிருக்கு, அதை நான் வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறேன் இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, எப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணேன், டச் டாலர் ஒன்றுனா நம்ம இதுக்கு கொடுக்க போகிற ஆர்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஃபைல் நேம். ஓகேங்களா, இந்த ஃபைலோட நேம் இ ஃபைலுன்றது கமாண்டு. நெக்ஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிற ஃபைலோட நேமு, அந்த ஃபைலுக்கு நேம் அந்த ஃபைலுக்கு வந்து சிஹெச் மாட் கொடுக்க போகிறோம், மோடை சேஞ்ச் பண்ண போகிறோம், ப்ளஸ் எக்ஸ் டாலர் சிம்பிள் ஒன். ஓகேங்களா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்கோ என்ன சொல்லுவேன்னா ஃபைல் இஸ் கிரியேட்டட் வித் எக்ஸிக்யூஷன் மோட். ஓகேங்களா, எக்ஸிக்யூஷன் மோட் கண்ட்ரோல் கண்ட்ரோல் எக்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த இ ஃபைல் இருக்குங்களா, இப்போ அந்த ஃபைல் என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் இ ஃபைல். ஓகேங்களா, இதுக்கு நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிற ஃபைலோட நேம் பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். இப்போ லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்டுன்ற ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும் வித் எக்ஸிக்யூஷன் மோடோட. கன்ஃபார்ம் பண்ணணுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸிக்யூஷன் மோடு கேட்டுன்ற ஃபைலில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி நம்ம வந்து ஓவராலாக எல்லா டைரக்டரியும் யூஸ் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணுறேன், சூடோ கமெண்ட் யூஸ் பண்ணி காப்பி, சிபின்ற கமெண்ட் யூஸ் பண்ணி காப்பி பண்ணுறேன். சூடோ ஏன் யூஸ் பண்ணுறேன்னா ரூட் டைரக்டரி காப்பி பண்ண போகிறேன். ஓகேங்களா, இ ஃபைல்ன்ற ஃபைலை பின்ன்ற ஃபோல்டர் ரூட் டைரக்டரியில் இருக்குது அதுக்கு நான் காப்பி பண்ணுறேன். ஓகேங்களா, பாஸ்வேர்ட் போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ இந்த ஃபைல் இப்போ பார்த்தீங்கன்னா எந்த டைரக்டரியில் வேணால் ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ இந்த டைரக்டில் பார்த்தீங்கன்னா இ ஃபைல் இந்த டைரக்டரியில் இருக்குங்களா, அதை நான் ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் இ ஃபைல்ன்றதை ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா டாகுன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ நான் லிஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா டாகுன்ற ஃபைல் அந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் வந்து கஸ்டமைஸ்டு லினக்ஸ் கமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, பேஷ் ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ்டு லினக்ஸ் கமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை வந்து எக்ஸிக்யூஷன் மோடு கொடுத்துட்டு அதை பின்ன்ற டைரக்டரி ரூட் டைரக்டரியில் திரும்ப பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கமெண்ட் வந்து எங்கே வேணால் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இப்போ நான் வந்து இ ஃபைலுன்ற கமெண்ட் யூஸ் பண்ணி டெசிஷன் டெசிஷன் மேக்கிங் சொல்லுங்க டி
டெசிஷன் அப்படின்னு ஒரு ஃபைல் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அந்த ஃபைல் இங்கே க்ரியேட் ஆகிருக்கா. இப்போ நான் நானோ கமெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபைலை எடிட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன், பி இஸ் ஈக்குவல் டு 5 ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன், சி இஸ் ஈக்குவல் டு 2 ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இஃப்ஸு ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும், டாலர் சிம்பிள், ஏ இஸ் கிரேட்டர் தென் டாலர் சிம்பிள் பி. அதாவது நான் என்னென்னா எந்த நம்பருக்கு மூணு நம்பரில் எது வந்து கிரேட்டர் அப்படின்னு பார்க்குறது, அதுக்கான ஒரு இஃப் கமெண்ட் வச்சு எழுத போகிறோம் ஃபைல். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஏ வந்து ஏ கிரேட்டரா அப்படின்னு செக் பண்ணுறேன். அண்டு இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன், டாலர் ஏ இஸ் கிரேட்டர் தென் டாலர் சியான்னு செக் பண்ணுறேன். சியோட ஏ கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து செமிகோலன் வரும், கொடுத்துட்டு தென் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல டேபு கொடுத்து எக்கோ ஏ இஸ் கிரேட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா எலிஃப். நான் மூணுத்தையும் சேமாக ஒரே இதில் காட்டிடுறேன். இஃப் எல்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, இஃப் எலிஃப் எல்ஸ் இது மூணு சேர்ந்த மாதிரி. அதாவது மோர் தென் ஒன் கண்டிஷன்னா எலிஃப் ஒரு நடல். ஓகேங்களா? எலிஃப் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா பியை வச்சு செக் பண்ணுறேன். பி வந்து எல்லாத்தோட பெருசாக இருக்கா? ரெண்டு ஆம்பர்சண்டர் சிம்பிள் வந்து ரெண்டு தடவை போட்டிங்கன்னா அது அண்டு லாஜிக்கல் வைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வந்து பி வந்து கிரேட்டர் தென் பர்சன்டர் ஆஃப் சி எக்கோ பி இஸ் கிரேட்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்ஸ். எல்ஸுக்கு வந்து நம்ம செமிகோலன் போட தேவையில்லை. ஓகேங்களா? கண்டிஷன்ஸ் வர இடத்துல மட்டும் செமிகோலன் போடணும். எக்கோ சி இஸ் கிரேட்டர். ஆப்வியஸாக அது ரெண்டும் வந்து கிரேட்டர் இல்லாமல் இதான் கிரேட்டராக இருக்கும். ஓகேங்களா? சி இஸ் கிரேட்டர். இப்போ வந்து முடிக்கும் போது எஃப்எல்ஸில் வந்து எஃப்ஐன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி முடிக்கணும். என் பண்ணும்போது அப்போ தான் அந்த எஃப்எல்ஸ் முடியுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு ரன் என்னன்னா இந்த இடத்துல தென் விட்டுட்டேன் நான். அதாவது கண்டிஷன்ஸ் போகிறதுல என்ன பண்ணால் தென் போடணும். ஓகேங்களா? தென் போட்டால் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். டாட் ஸ்லாஷ் சி இஸ் கிரேட்டர்னு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ஃபார். ஓகேங்களா? லூப்பிங் சொல்லுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இஃப் ஃபைல் லூப்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா? லூப்புன்ற ஃபைலை க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அதை நானோ யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன்.
நான் யூஸ் பண்ணி எடிட் பண்ணுறேன். லூப்னாலே நமக்கு தெரியும் ஃபார் லூப்பு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். லிஸ்ட்டு இது வந்து அரேன்னு சொல்லுவாங்க. இதில் அரேன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அரே வந்து இதில் கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ண தேவை. நான் வந்து ஆரேஞ்ச், ஆப்பிள், பனானா. ஓகேங்களா, இப்போ ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். என்னன்றது நம்ம உள்ளே யூஸ் பண்ண போகிற ஃபார் லூப் உள்ளே யூஸ் பண்ண போகிற வேரியபிள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன் அந்த லிஸ்ட்டுன்ற இதோட இதை கொடுக்கணும். எப்படின்னா டாலர் சிம்பிள், கர்லி பிரேசஸ், உள்ளே வந்து லிஸ்ட்டு, இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன அட்டு கொடுத்தீங்கன்னா, அதாவது ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ள அட்டு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க மொத்த வேல்யூஸ் எடுத்துக்கும். ஆல் வேல்யூஸ் அர்த்தம். ஓகேங்களா, ஆல் வேல்யூஸ். இதில் வந்து இஃப்ல தென் யூஸ் பண்ணால் இதில் டூ யூஸ் பண்ணும். டூ எக்கோ என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு வேலையும் எடுத்து திஸ் இஸ் போட்டு பிரிண்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, திஸ் இஸ் போட்டு டாலர் சிம்பிள் போட்டு எண்ட் போடுறேன். ஓகேங்களா, இதை எண்டு பண்ணுறதுக்கான கீவேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டன் யூஸ் பண்ணி இதை எண்டு பண்ணலாம். ஓகேங்களா, டன் யூஸ் பண்ணி இதை எண்ட் பண்ணிடலாம். என் பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆரஞ்ச், திஸ் இஸ் ஆப்பிள், திஸ் இஸ் பனானா, இந்த மாதிரி தான் வந்து ஃபார் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார், தேங்க்யூ ஆல்.